வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம். இந்த தீபாவளிக்கு அதிக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்லேயே நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட் ஸ்டால் ஸ்டைலில் காஜு கத்திரி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் பொடி உள்ளது பொடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுற வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் நம்ம இப்போ இந்த கப்பால் தான் எல்லா பொருளையுமே அளந்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த டம்ளரோ கிண்ணமோ உங்கள் வீட்டில் எது அளந்து எடுத்துப்பீங்களோ அதால் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 கப் அளவுக்கு முந்திரி தேவைப்படும். முதல்ல 1 கப் சேர்த்துட்டு கண்டினியூஸாக அரைக்காமல் பல்ஸில் விட்டு விட்டு அரைங்க. கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து வேகமாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் கசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச முந்திரியை ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சலிச்சு எடுத்த பிறகு இந்த கப்பிகள் இருக்குது பாருங்கள், இதை மறுபடியும் அதே மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அது கூடவே இன்னும் 1 கப் அளவுக்கு முந்திரி, மொத்தம் 2 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கணும். இப்போ இதையுமே அதே மாதிரி விட்டு விட்டு அரைச்சிட்டு மறுபடி சலிச்சு எடுத்துக்கோங்க. மீதம் கப்பி வந்ததுன்னா அதையும் அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு 3 டைம் அளவுக்கு அந்த முந்திரியை அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் போட்டுட்டு அதில் 1 கப் அளவுக்கு அதே கப்பால் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 கப் முந்திரிக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் சர்க்கரை 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம 1 கம்பி பாகு பதம் வர்ற வரைக்கும் சர்க்கரையை கலந்து விட்டு காய்ச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஓரளவுக்கு நுரைச்சி வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 கம்பி பாகு பதம்னா இங்கே பாருங்கள் அப்படி நீட்டாக வருது பாருங்கள். இதுதான் 1 கம்பி பாகு பதம். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்பிள். நீங்கள் பாகு பதம் செக் பண்ணும்போதே சிம்லேயே வச்சு செக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க டக்குன்னு பதம் மாறிடும். இப்போ இந்த மாதிரி பதம் வந்த பிறகு நம்ம அரைச்சி சலித்து வச்சுருக்கிற முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இப்போ அந்த பால் பவுடரை சேர்த்துட்டு அதையுமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பால் பவுடர் பார்த்திங்கன்னா அந்த முந்திரியோடு ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட் இருக்கும். நெய் வாசனை பிடிக்காதவங்க விட்டுடலாம். இப்போ அந்த நெய்யும் சேர்த்து கைவிடாமல் அடுப்பை சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சக்கரை பாகுல சேர்த்து செய்ய ஆரம்பிக்கும்போது இந்த அடுப்பை சிம்லேயே தான் வச்சு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா ரிப்பன் மாதிரி அப்படியே மடிஞ்சு மடிஞ்சு விழுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எட்டை எடுத்து வச்சுருங்க. அடுப்பு மேலே வச்சிங்கன்னா கூட பதம் மாறிடும் அந்த அடுப்பு ஹீட்டுக்கு. இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் நெய் தடவிக்கோங்க. ஃபுல்லாகவே நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரியை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த கட்டையாக மரக்கட்டையாலே வச்சு இந்த மாதிரிங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நல்லா கொதிக்க கொதிக்க சூடு இருக்கும். பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்து விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பட்டர் ஷீட்டில் போட்டிருக்கிறதால இந்த மாதிரி அந்த பட்டர் ஷீட்டை மடித்து விட்டு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். சூடு இருக்கும்போது அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குற மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சூடு இருக்கும்போதே நம்ம செய்யணும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு நல்லா நமக்கு இறுகி ஆறி வரும்போது வந்துடும். இப்போ முன்னாடி விட பாருங்கள் கொஞ்சம் நல்லா இறுகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லாவே இந்த அளவுக்கு கட்டி ஆகிடுச்சு பாருங்க. நம்ம மடித்து விட்டு செய்ததால் இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த பதத்தில் இருக்குது. இந்த பதத்துக்கு வந்த பிறகு இப்போவுமே இது சூடு ஆறலை, வெது வெதுப்பான சூடிலேயே தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு சப்பாத்தி மாவு உருட்டுற கட்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எந்த மொத்தத்துக்கு தேவையோ நீங்கள் சமன்படுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப மெல்லுசாகவும் போட வேண்டாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு பக்கம் மெல்லுசாக ஒரு பக்கம் மொத்தமாக இல்லாமல் உருட்டி விட்டுக்கணும். இந்த மொத்தம் இருக்கிற மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம சூடோடு இருக்கும்போதே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசுறு பிசுறாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா ஆறி வந்த பிறகு
இது நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது கத்தியிலையுமே உங்களுக்கு கொஞ்சமாக நெய் தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கிராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக டைமண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே அருமையான காஜி கத்திரி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் நீங்களே அருமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.